இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் எஸ் ஒன் ஒன் டைப் சேனல் தான் பார்க்க போகிறோம். அது யாருக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபரோட தான் கைஸ். அவரே ரூம் கார்டு க்ரியேட் பண்ணிக்காரு. ஏன்டா இப்படி பாட்டோட போகிறேன்னு கேட்குறீங்க? ஏன்னா அவரே சொன்னார் கைஸ், நீ எவரும் ட்ரைனிங்கில் பாடிட்டு போடுற, என் கூட ஒன் எஸ் ஒன் வந்து தேய்ச்சி காட்டுப்போம் அப்படின்னாரு. அவரும் ஒரு யூடியூபர் தான் கைஸ். அவருக்கு சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கைஸ். பாருங்கள் மொத ரவுண்ட் பாருங்கள், டெசர்ட் டிகில் ஒன்லே பாருங்கள். என்னம்மா அடி மட்டும் பாருங்கள், நீங்கள் தரமான அடி கைஸ் அவருக்கு. அவரே சொன்னார் ப்ரோ யூடியூப்பில் போடு ப்ரோ. நானே இப்போ தான் ப்ரோ பயந்துட்டேன் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படியாருன்னு சொன்னார். பாருங்கள் இந்த இடத்துல ஏறி வருவார், நான் அடிப்பேன். யா ப்ரோ மூமெண்ட் கொடுக்காம நான் வந்து போகிறேன்னு கேட்டால் ப்ரோ எனக்கு மூமெண்ட் வரல ப்ரோ, நீ மூமெண்ட் வீடியோ ஒன்று போடு ப்ரோ, எப்படி மூமெண்ட்டில் அடிக்கிறதுன்னு அப்படின்னாரு. இந்த வாரம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வீடியோ இருக்கு கைஸ். சுற்றி போட்டாருன்னு சொல்லி ஒரே பாவத்துக்கு நான் போய் எமோட் போட்டிருப்பேன் கைஸ், நீங்களே பாருங்கள். போடு பாட்டி சுட்டு முருகன்னு போட்டிருப்பேன், ஒரே அடி அடிப்பாருன்னு நினச்சா நல்ல வேலை. இந்த இடத்துல அவ்வளோதான், சோழி முடிச்சிருவோம். சோழி முடிஞ்சு தரமா போடேப்பா, அட்டி சுட்டம் இருக்கு சாப்பிடத்தான் இருக்கு. ஆஹா மண்ணக்குது பயப்பில் பயந்துட்டார் கைஸ். அந்த அளவுக்கு அடி அடிச்சிருக்கோம் கைஸ். நீங்கள் எம்டன் வச்சுருந்தீங்கன்னா ஸ்கின் வச்சுருந்தா கண்டிப்பாக எம்டனே எடுங்க. ஆனால் டபுள் ஷர்ட் வச்சுருந்தீங்கன்னா டபுள் ஷர்ட் எடுங்க கைஸ், அதான் ரேஞ்ச் நல்லா கொடுக்கும். நான் இது சுயரூபத்தில் சொல்கிறேன், நீங்களே நம்புங்க. பாருங்கள் ரேஞ்ச் மட்டும் பாருங்கள், அடுத்த ரவுண்ட் பாருங்களேன். நீங்கள் இந்த ரவுண்டில் ஒரு பாடி ஷர்ட் போட்டோன்னே உடனே வாழ்க்கையில் போய் உட்காந்து பாரு கைஸ். இதான் மூமெண்ட் ஏன் ப்ரோ கொடுக்க மாட்டேன்னு கேட்டால் ப்ரோ எனக்கு நிவர்த்திட்டே அடிக்கிறேன், நீ அடிச்சு காட்டு ப்ரோ அப்படிங்கிறாரு கைஸ். பாருங்கள் நீங்களே போடுங்க, எமோட்டை போட்டுட்டு இருப்பாங்க பாருங்கள். போட்டு பாட்டி சுட்ட முறுக்கு அப்படத்தை இருக்கு வெளியே வருவார் கைஸ். அப்படியே ரன்னிங்லேயே மூமெண்ட்லேயே போய் ஒரே சாட்டு கைஸ், அவ்வளோதான் சோழி முடிஞ்சு கைஸ். தரமான அடி மண்டையில் பைபிள் பயந்து சாகுறாரு கைஸ். பாருங்க சுற்றி சுற்றி சும்மா போட்டுக்கிறாரு கைஸ். நம்ம அந்த மாதிரியா ஓப்பன்லேயே நின்று அடிப்போம் கைஸ். பாருங்கள் இந்த இடத்துல பாருங்களேன், எம்டன் ஸ்கின் வச்சுருந்தா மட்டும் எடுங்க கைஸ். இந்த ரவுண்டில் நீங்களே பாருங்கள், இப்போ பாருங்களேன் நான் ஏறி அடிக்க போவேன், அவர் அங்கேயே தான் நின்றுருக்காரு. ஏற சொன்னால் எப்ரோ வா ப்ரோ வந்து அடிப்புறோம் அப்படிங்கிறாரு. பாருங்கள் நீங்களே, அவரும் ஒரு யூடியூபர் தான் கைஸ், இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நின்னார் கைஸ், அதனால தான் நான் அடிக்கல, மூமெண்ட்டில் அடிச்சிடலாம்னு பார்த்தேன். இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல போவாருங்க பாருங்கள், பாருங்கள் டபுள் ஷர்ட் எவ்வளோ ரேஞ்சுன்னு மட்டும் பாருங்கள் கைஸ், எவ்வளோ தூரம் இங்கேருந்து, அதுவும் 3:41 பார்த்தீங்களா இல்லையா நீங்களே பாருங்களே. இந்த பாருங்க இந்த இடத்துல போய் எமோட்டை போட்டு நான் பாட்டு கம்முன்னு இருப்போம், ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஒன்ட்டாக போடலான்னு பார்க்குறேன், சுற்றி சுற்றி போட்டு போயிட்டே இருக்கிறாரு. ப்ரோ அடி ப்ரோ பார்த்துடல அப்படிங்கிறேன், நான் ப்ரோ வா ப்ரோ என் ஏரியா வந்து பாரு ப்ரோ அப்படிங்கிறாரு. பாருங்க கைஸ் நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், எம்டன் எடுத்துகிட்டு போவோம் டபுள் ரேஞ்ச் கைஸ். அதை ஸ்கின்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ அடி வாங்குறேன்னு மட்டும் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் டபுள் ரேஞ்ச் வச்சுருப்பேன் கைஸ். ஆனால் ரேஞ்சே கொடுக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியல எம்டன் பவர் குறைச்சிட்டானு கரீனா. நம்ம ஐடிக்கு நான் மட்டும்தான் இந்த மாதிரி, நம்ம மேட்சிங் நம்பர் தான் கைஸ் இப்படிலாம் பண்ணுறானுங்க, என்னென்ன பண்ணுறான் பாருங்க கைஸ். இப்போ பாருங்க இந்த இடத்துல ஏறி போவேன், தலைவர் என்ன என்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்களே. ஒன்று வந்து அடிக்கணுங்க சில்லுனா அங்கே என்னாச்சு நிற்கணும், ஒன்றும் பண்ணாமல் ரெண்டும் கட்டானா இருந்தால் இப்படியே. இப்போ பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மூமெண்ட் கொடுத்து கஷ்டப்பட்டு ஆடுறேன், அவர் ஒரே அடியாக கேர்ள் ஃபுட் அப்படியே நின்றுக்கிட்டு மூமெண்ட் கொடுக்காமல் இருக்கிறாரு. பாருங்கள் எம்டன் டபுள் ரேஞ்சு இந்த மாதிரி ஸ்கின் இருந்தால் எப்படி கைஸ். சரி ஓப்பனில் தான் போடுவோம், மெடிக்கெட் போடுவோம்னு போட்டிருப்போம், அவரே அடைச்சிக்குவார். நம்மளுக்கு சௌகரியமாக போச்சு, மெடிக்கெட் போட்டு உள்ளே போவோம் கைஸ். ஜன்னல்லேருந்து வருவார் பாருங்கள், ஜன்னலில் வருவார்னு சொல்லி அடிக்க போனால் அந்த பக்கம் சுற்றி வந்து குளோவில் போட்டு அடைச்சி விட்ருவார். இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்களேன் பாருங்கள் இந்த இடத்துல குளோவில் போட்டு அடிச்சு விட்ருவார். அப்புறம் நம்ம குளோவில் போட்டமே சரி எடுத்துடலாம், உள்ளே போகலான்னு போனால் எடுத்து விட்டு ஒரு அடி அடிப்போம் மண்டையில், ஆனால் மண்டை போகாது கைஸ். ஆனால் ஒரே டேப் தான் பாருங்கள், அவரே எலிமினேட் ஆகிட்டார். ஏன்டா எலிமினேட் ஆக வச்சுட்டு நீ எல்லாம் ஒன் டேப் ஒன் டேப்ங்கிறேடா அப்படின்னு கேட்காதீங்க. ப்யூர் ஒன் டேப் இந்த மேட்ச் ஃபுல்லாக இருக்குது கைஸ், நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல பாருங்களேன் ஏசி எடுத்து ஏசி ஐட்டி எடுத்துகிட்டு போய் லாங் ரேஞ்சில் ஒன் டேப் அடிக்கலான்னு போவேன், அவரும் டெசர்ட்டிகில் அடிப்போம் ப்ரோ பாரு ப்ரோ எப்படி அடிக்குன்னு பட்டு பாரு ப்ரோன்னாரு. ஆனால் ஒரு அடிங்கானா பாருங்கள் நீங்களே, இப்போ பக்கத்தில் போ டெசர்ட்டிகில் அடித்து போடுவேன் போடுவார், அப்புறம் சுற்றி வாழை போட்டுருவோம் கைஸ். இந்த பாருங்களேன் நீங்கள் சுவிட்சு மூமெண்ட்டு சிட்டப் ப்ளேயர் மட்டும் இருந்தால் போதும் கைஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ளோ பிளேயர் வந்தார் ஒரே அடி தான் க்ளோஸ், சோலி முடிச்சு விட்றலாம். இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டே செம்ஸ் தான், அவ்வளோதான் சோழி முடிச்சு தலைவருக்கு. இந்த மாதிரி எப்படி ப்ரோ ப்யூர் வண்டா படிக்கிற ஆக்ட் பண்ணுற ப்ரோன்லாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு 4G ராம்ஸில் தான் கைஸ். டிபியெலாம் நான் வைக்கவே இல்லை கைஸ், நீங்களே பாருங்கள். ஹேண்ட் கேம் என்னது கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன் கைஸ். இந்த மாதிரி ஒன் டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை போடுறேன். இந்த இடத்துல பாருங்கள் நான் ஏறி போவேன், தலைவர் டெசர்ட்டில் வச்சு அடிக்கிறேன்னு அடிப்பார், நம்ம மேலே ஒரு புல்லட்டும் படிக்காது. இங்கே பாருங்கள் நான் அடிப்பேன் கைஸ், ஏன் தான் இந்த ஏசி ஐட்டி எடுத்தால் வச்சு எனக்கு ஒன்ட்டாக வர மாட்டேங்குது கைஸ், எல்லா பிளேயர்ஸும் அடிக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஏறலாம் ஏறி அடிக்கலாம், டபுள் ஷாட்டில் ஒரு ஷாட் போட்டுருவோம் கைஸ். ஆனால் உங்கள் பாருங்கள் ஷாட்டு முடிஞ்சது கைஸ், இருந்தால் நல்லா ஏன் நம்மளுக்கு மட்டும் கரீனா இந்த ஹெட் ஷாட் கொடுக்க மாட்டேங்கிறானுங்களோ தெரில, பாடி ஷாட்டாகவே உழுவுது.
சரி இந்த இடத்துல பாட்டு சுட்டு முறுக்கு போட்டிருக்கலான்னு போடுவாங்க கைஸ். பாருங்க ஓப்பன் பண்ணிட்டு ஒரு அடி அடிப்பார் பாருங்க. இந்த இடத்துல பாருங்களேன் நீங்களே, நான் அப்படியே தூக்குவேன் அவ்வளோதான். ஒரு அடி இன்னொரு அடி அப்படி இந்த வர்றதுக்குள்ள இன்னொரு அடி. இப்போ சுற்றி குளோவில் போட்டு நான் பாட்டிக்கு என்னடா இப்படி அடிக்கிறாரு திடீர்னு அப்படின்னு நான் பயந்துட்டேன். பாருங்கள் மெடிக்கேட்டு ரிப்பேர் கிட்டு மாற்றி மாற்றி சுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த எமௌண்ட் ஒன் டேப் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வரமாட்டேங்குது கேஸ். யார்ட்டடா ஒன் டேப் கற்றுக்கிட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்மளுக்கெல்லாம் கூட தெய்வம் நம்ம கடவுள் ஹரிஸ்கர் ப்ரோ அவர்கிட்ட தான். அந்த சேனலை பாருங்க, நீங்களே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எத்தனை லட்சம் பேர் அவர்கிட்டருந்து ஒன் டேப் கற்றுருக்காங்கன்னு தெரியுமா. அதில் நானும் ஒருத்தங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்கள் டெசர்ட்டிகில் போய் போடுவோன்னு நினச்சேன். அவருக்கு நெட்ஒர்க்லாக நின்றுக்கிட்டாரு, இந்த அதுக்குள்ளே போகிறதுக்குலாம் நெட் வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு நெட்ஒர்க்லாக அவர் க்ளோவல் விழுவாது. ஏன்டா கரீனா நம்மளுக்கெல்லாம் இப்படி பண்ணுறாரு. இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்களே, பாடி ஷாட்டாக போடுறாரு தலைவர். இந்த இடத்துல ஒரு பாடி ஷாட் போட்டுருவேன் நானும். அப்புறம் போனால் லாங்காக போயிடுவார். அப்புறம் ஒரு ஏசிஐடி வச்சு ஒரு 20 போடுவேன்னு போனால் பா ஜம்ப்புனா ஜம்ப்பு அப்படி ஒரு ஜம்ப்பு கேஷ். மலையாடுறக்கோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க கேஷ் ஃப்ரீ ஃபயரில். அந்த இடத்துல பாருங்கள் அவர் பக்கத்தில் ஒரே டேப் தான். இங்கே பாருங்கள் அவராக வந்து வாங்கிட்டு போயிட்டார். எப்படி ப்ரோ இப்படி சிட்டப் குளோ போடுறீங்கன்னா கேட்டிங்கன்னா 3 finger தான் கேஷ். நானும் ஏன்னா 3 finger ஆட்டு எப்போ சொல்லி கொடுப்பேன்னு கேட்காதிங்க. 3 finger வெரி ஈஸி கேஷ். நானே ஹரிஸ்கர் ப்ரோ சேனலை பார்த்து கற்றுக்கிட்டேன். கற்றுக்கும்போது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் கேஷ். டெய்லி ட்ரைனிங் போய் பழகி பாருங்கள். சிட்டப் வந்து நான் 3 finger தான் போடுவேன். இந்த இடத்துல பாருங்கள் கேஷ், நீங்களே பாருங்கள். இந்த எம்டன் வச்சு அடிக்கலான்னு போவேன். சரி எம்டன்லேயும் போடுவோம், ஒரு எம்டன் ஒன் டேப் அப்படியே போவேன். பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருப்பார், அது எவ்வளோ ரேஞ்சு கேஷ் இந்த எம்டனுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸில் இருப்பேன் ஆனால் ஏறாது, மண்டைக்கே ஏறாது. என்ன தான் எம்டனோ தெரியலது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ளோஸ் கேஷ், நீங்களே பார்த்தீங்களா இல்லையா. நம்மளை வாழை போட்டு விட்டு அடிச்சுடலான்னு பார்ப்பா இருப்போம். நான் போய் ஒரே அடி அடிச்சு விட்ருவேன், அவ்வளோதான். சோழி முடிஞ்சு என்ன ப்ரோ, யார் ப்ரோ இரு யார் சாமி நீ அந்த அளவுக்கு அடிச்சாச்சு அவரை. கலாய் கலாய்ன்னு கலாச்சிட்டாரு தலைவர். அதுக்கப்புறம் தான் மேட்சை போட்டு செஞ்சு விட்டாச்சு தலைவருக்கு. மண்டை மண்டையாக வாங்கினார் மண்டை ஷாட். பாருங்கள் இது பேர் தான் மண்டை ஷாட் கைஸ், ஹெட் ஷாட். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சிட்டப் போகிறதுன்னு பார்த்துங்க கேஸ், நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் நான் எம்டன் அடிச்சு 2 போடுவேன் உழுவாது. இந்த மேட்ச் ஃபுல்லாக எம்டன் அடிச்சு ஒரே ஒரு ஷாட் தான் கேஸ் உழுது. ஆனால் அது ஃபுல்லாக எட்டு உழுவில் கேஸ், நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் நான் ஒன் டப்போ என் மூமெண்ட் கொடுக்க முடியல என்னால். இங்கே பாருங்கள் நான் ஓப்பன்லேயே நின்று க்ளோவல் போடுவேன், தலைவர் ஏறி வரமாட்டார். பாருங்க ஓப்பன்லேயே தான் நிற்கிறான், ஆனால் வரமாட்டேங்கிறாரு. நானாக தான் போய் அடிச்சு விட்ருப்பேன் நேரம். பாருங்கள் இந்த இடத்துல ஏறி வருவார். சரி எம்டன் எடுத்து போகணும், ஒரு அடி விழுந்துருங்க கேஸ். பியூராக விழுந்துருக்க வேண்டியதுங்க பாருங்கள் 78 சே என்ன ஒன்று விழுந்துருந்துன்னா கொஞ்சம் 2 முன்னும் முடிஞ்சிருக்கு. இந்த பாருங்கள் அதுக்குள்ளே மேக்ஸிமம் எடுத்து அழுத்திட்டாரு பாருங்கள். என்னென்ன பண்ணுறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ கடைசியில் இப்படி ஏமாத்தினா எப்படி கேஸ். பாருங்களேன் ரூல்ஸை சொல்லிவிட்டு இப்படி இருக்க கடைசியில் மேக்ஸிமம் வச்சு அழுத்துறாரு. இந்த இடத்துல பாருங்கள் நான் என் வாழ்க்கையில் அவர் சிக்கிக்குவார் வெளியே விட முடியாமல். நானும் எமௌண்ட்டை போட்டு மெடிக்கேட்டை போடுவேன்னு போட்டிருப்பேன். ப்ரோ வால் எடுத்துட்டு ப்ரோ வால் எடுத்துருப்போன்னு கற்றுவார். அதுக்கப்புறம் தான் எடுத்துவிட்டேன் கேஸ். பாருங்கள் எடுத்து விட்ட அப்புறம் அவர் மெடிக்கிட்டே சுற்றி ஆட்டுது கேஸ். நீங்களே பாருங்க கடைசியில் என்ன நடந்ததுன்னு. எல்லுவைய பூக்கலையா, அந்த சோதனை தான் நம்மளுக்கும். பாருங்களேன் வரி வருவார் பாருங்க. நானும் அடிப்பா ஃபுல் டேமேஜ் எனக்கு விழுந்ததை தவிர அவளுக்குள்ள இல்லை. அவ்வளோதான் ஒரே அடியா கேஸ், அவ்வளோதான். சோலி முடிஞ்சு கேஸ், அவ்வளோதான் மேட்ச் இதோட முடியுது கேஸ். பாருங்கள் எவ்வளோ தரமான மேட்ச்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் கேஸ். எனக்கு அடிக்க தெரியுமா அடிக்க தெரியாது நீங்களே சொல்லுங்கள். ஒன் டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோ அதுதான் கைஸ். பாருங்கள் பாருங்கள் 6 ஒன்றே ஒன்று தான் கைஸ் எலிமினேட் ஆனார் கேப்டவுனில். மற்றது எல்லாம் அடி தரமான அடி கைஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க.